ஓகே ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு ஒன் சொல்யூஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கும், வண்ணாரப்பேட்டில் மாசார் ரெசிடென்சி என்ற ஒரு லாஜிங் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளோட நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் டிஜிட்டல் ஐசோலேஷனில் மிஸ்டர் அப்பாஸ் இருக்காங்க. பை வணக்கம் சலாம். ஸோ இந்த ரெசிடென்சில் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இங்கே யூவிஷன் வந்து பண்ணிட்டுருக்கோம். யூவிஷன் கேமரா கேமராஸ் ஆமாம். என்ன ரீசன் அப்படின்னா, பழைய இது வந்து அவங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் இருந்து இல்லை. ஓகே பை. ஸோ கிளாரிட்டியும் இல்லை. ஓகே. ஸோ அந்த ரீசனால் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. ஓகே. நாங்கள் யூவிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதனால் இப்போ யூவிஷன் அப்ரோச் பண்ணோம், கஸ்டமருக்கும் ஓகே ஆயிடுச்சு எலும்புலாம். ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஓகே சார். இதனால் மாஷா மகாலில் வந்து இப்போ நாங்கள் டிஜிட்டலேருந்து பண்ணியிருக்கோம். ஓகே. கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கேமராஸ் வந்து ஒரு 8-16 கேமராஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அதோட டிவிஆர் வந்து ஆன்லைன் சப்போர்ட் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஓகே. அப்ரோச் பண்ணுற டைமில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, யூவிஷன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ அதனால் யூவிஷன் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. டெமோ கொடுத்தோம். ஓகே, நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இங்கே ஒர்க்கு? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அவங்களோட ஓல்டு டிவிஎஸ் அந்த ஃபைனல் சேனல் பழைய இது. பட் பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து சப்போர்ட், அவங்களுக்கு ஆன்லைன் வந்து சப்போர்ட் பண்ணல. ஓகே. அதோட கிளாரிட்டி ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வராங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 8 சேனல் டிவிஆர் வந்து யூவிஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் நாலு கேமரா இப்போ ஒன்று லைவ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, போட்டிருக்கீங்க. அப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 16 கேமரா இதுவும் இருக்கு. ஸோ இவங்க அட்வான்ஸ்டா வேணும்னு இந்த இது போட்டிருக்காங்க. அப்போ 16 கேமரா இது மேல உள்ள போர்ட்ல வச்சிருக்கீங்க. 16 வச்சிருக்கீங்க. இதுல போட்டுக்கிறது யூவிஷனோட 8 சேனல் டிவிஆர் 4 கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ கஸ்டமர் யூவிஷன் வேணும்னு அவங்களே கேட்டாங்களா உங்களுக்கு? ஆமா, யூவிஷன் வேணும்னு கேட்டாங்க. உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்க யூவிஷன் உங்களுக்கு எங்க போட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இவங்களோட மகால், மேரேஜ் மகால் ஒன்னு இருக்கு, மாஷா மகால் பேரு. ஓகே. சோ அங்க வந்து நம்ம யூவிஷன் தான் வந்து போட்டுறோம். போட்டுருக்கீங்க. ஆமா, 16 சேனல்ங்க. ஓகே. 16 சேனல் ரெண்டு போட்டுருக்கீங்களா? ஆமா, ரெண்டு போட்டு. ஓ, ரெண்டு 16 சேனல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். 16 சேனல் ரெண்டு போட்டு அங்க 32 கேமரா அங்க மாட்டி இருக்கோம். சோ அதனால கஸ்டமர் திரும்ப உங்களுடைய யூவிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஐசோலேஷன் தென்காசியில் இருக்காங்க, புளியங்குடியில் இருக்காங்க, மிஸ்டர் அப்பாஸ் பை நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ யூவிஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க. யூவிஷன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான பேம்ப்ளட்ஸ், போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம யூவிஷன் டீம்லேருந்து மிஸ்டர் காஜா, ஆசம் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம டீம் இவங்களை விசிட் பண்ணி இவங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ மிஸ்டர் காஜா வந்து யூவிஷன் ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இது கொடுப்பாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, யூவிஷனில் அக்ரிமெண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டும் நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம். அதுமாதிரி இவங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்ட்ஸ், 1000 விசிட்டிங் கார்ட்ஸ் அடிச்சு இதில் இருக்குது. இந்த விசிட்டிங் கார்டும் நம்ம இவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறோம். இது வந்து நம்ம யூவிஷனோட போர்ட்ஃபோலியோஸ், போர்ட்ஃபோலியோஸில் எல்லா மாடல்ஸ், நம்ம யூவிஷன் என்னென்ன மாடல் இருக்கோ எல்லா மாடலுமே இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அப்பாஸ் பாய் வந்து நம்ம யூவிஷனோட ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தென்காசி அண்ட் புளியங்குடி ஏரியாவுக்கு அவங்க ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் 50,000 ருபீஸ் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ அப்பாஸ் பாய் எங்களோட யூவிஷனில் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாரு எல்லாமே அவர் டீட்டெயில் சொல்வார். பாய், எங்கள் யூவிஷன் கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? இப்போ எனக்கு ஒரு 2 இயர்ஸாக வந்து தெரியும் பாய். 2 இயர்ஸாக யூவிஷன் தெரியும். இப்போ இத்தனை நாளாக நீங்கள் டீலராக இருந்தீங்க. ஸோ எங்கிட்ட யூவிஷன் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் நிறைய சேல் பண்ணிருக்கீங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக எதுக்கு மாறினீங்க, அதுக்கு ரீசன் என்ன? பை ஆக்சுவலாக நிறைய ப்ராண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட்டு நம்ம யூவிஷன் வந்து ட்ரை பண்ணோம். இது கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து இருந்தது, கிளாரிட்டி வைஸும் சரி. ஓகே. அப்புறம் கஸ்டமருக்கு வந்து எக்கனாமிக்கலாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் இந்த விஷயத்தில், இது யூவிஷன் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். ஓகே. ஸோ அந்த காரணத்தினால நாங்கள் வந்து யூவிஷன் வந்து இது பண்ணோம். ஓகே. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க மற்ற ப்ராண்டில் சர்வீஸ் அமைச்சா மினிமம் 20 டேஸ் to 25 டேஸ் ஆக்குறாங்க சொன்னீங்க. இப்போ யூவிஷனில் நாங்கள் எத்தனை நாளும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்? ஒரு 3-4 டேஸ் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் வந்து இருக்குது. மெட்டீரியல் வந்து நான் அந்த மாதிரி அனுப்புனா எனக்கு ஒரு 4 டேஸ்க்குள்ளே ரிட்டர்னே வந்து வந்துடுது. ஓகே. அப்போ யூவிஷனில் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மெட்டீரியல் எது கொடுத்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 டேஸ்லேயே வந்து அவங்க 2 நாள் ட்ராவலிங்க்கு போய்டும், 2 நாளே அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ மற்றபடி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஸோ இது எப்படி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுது? இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷனே மாசா ரெசிடென்சிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி மற்றவங்களாலேயும் முடியுமா? கண்டிப்பாக முடியும் பாய். ஏன்னா இப்போ யூவிஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராண்டு, நல்லாயிருக்கு.
அதை விட வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி நமக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா யூஎஸ்ஏ நம்ம பண்ணும்போது நமக்கு அதில் வந்து ஒரு நல்ல நேம் வந்து கிடைக்கும், நேம் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதை எவ்வளோ அளவு கோ த்ரூ பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எஃபெக்டிவாக வந்து இன்னும் கஸ்டமரை வந்து ரீச் பண்ணுவோம். யூவிஷனில் உங்களுக்கு மார்ஜின்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது? ஸோ எனக்கு மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது யூவிஷனில் வந்து நல்ல மார்ஜின் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து பிஸ்னஸ்க்கு அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்குது. சூப்பர். இப்போ யூவிஷன் ப்ராண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கோம், எங்கள் வெப்சைட்டில் உங்கள் நேம் போட்டிருக்கோம். ஸோ கிளைண்ட்ஸும் எங்கள் சைடில் மேக்ஸிமம் என்ன புஷ் பண்ணும்போது பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி எங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது சப்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸாக டீலராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிட்டீங்க. ஸோ வேறு என்ன நாங்கள் உங்களுக்கு பண்ண முடியும்? எங்ககிட்ட தான் என்ன சப்போர்ட் நாங்கள் கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்? வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க டெக்னிக்கல் விஷயத்தில், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கோத்ரூ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் உங்களோட எல்லா சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் ஐசோலேஷனோட விசிட்டிங் கார்டு உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தெங்காசி புளியங்குடி அந்த ஏரியாவில் யார் சிசிடி கேமரா வேணாலும் நீங்கள் எங்கிட்ட பண்ணலாம். ஸோ இங்கே யூவிஷன் ப்ராண்டும் பண்ணுறாங்க, மற்ற ப்ராண்டும் நம்மகிட்ட வாங்கி பண்ணிருக்காங்க. ஒரு மல்டி ப்ராண்ட் அவுட்லெட் தான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவங்ககிட்ட எந்த கேமராஸ் சர்வலன்ஸ் ஐட்டம்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அவங்க டீம் இருக்காங்க, மிஸ்டர் அப்பாஸ் அண்ட் சித்திக், இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்க தான் இந்த மாசா ரெசிடென்சி மாசா மால் ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் கம்பெனி சைட்லேயும் இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ட்ரைனிங் அது மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி மார்க்கெட்டிங் சப்போர்ட்டில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுவும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ டிஜிட்டல் ஐசோலேஷனில் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அவங்க என்னென்ன ஏரியாஸ் கவர் பண்ணுறாங்க எல்லாமே மிஸ்டர் அப்பாஸ் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. டிஜிட்டலைஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்னால் நாங்கள் வந்து சிசிடிவி இல்லாமல் சிசிடிவி, ஃபயர் அலாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் சிஸ்டம், அப்புறம் வயர்லெஸ் சிஸ்டம் வந்து பண்ணுறோம், அப்புறம் நெட்ஒர்க்கிங் வந்து பண்ணுறோம் மேஜராக. ஸோ இது இல்லாமல் இஎல்வி சிஸ்டம் ஓவராலாக சொல்கிறது தான் எலக்ட்ரிக்கல் லோ வோல்டேஜ் சிஸ்டம் ஃபுல்லாமே வந்து டிஜிட்டல் ஐ செக்யூரிட்டி சிஸ்டமில் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கவரேஜ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் இது வரைக்கும் எங்கே வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப் டு என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா புளியங்குடியில் இருக்குது. புளியங்குடி டு இங்கே வந்து வள்ளியூர் வரைக்கும் நாங்கள் வந்து டச் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கவரேஜுக்கு உள்ள நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கேட்டிங்கனாலும் இஎல்வி சிஸ்டமில் எங்களால் கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணி கொடுக்க முடியும், ஆன் டைம்லேயும் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி சர்வீஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு தனி டீம் வந்து வச்சுருக்கோம். ஸோ இவர் ஜித்திக் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டீமோட ஹெட்டாக வந்திருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு தனி டீம் இருக்குது, சர்வீஸ்க்கு தனி டீம் இருக்குது, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன் சொல்யூஷனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யூவிஷன் மட்டும் இல்லை, மல்டி ப்ராண்ட்ஸும் அவங்க வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ வேறு என்ன ப்ராண்டு தேவை அப்படின்னாலுமே நாங்கள் வந்து ஒன் சொல்யூஷனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம சர்வீஸ் ஹெட் மிஸ்டர் சித்திக் இருக்காங்க, அவங்களோட டீம் பற்றி அவங்க இப்போ சொல்லுவாங்க. நான் டிஜிட்டலைஸ் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் வந்து சர்வீஸ் ஹெட்டாக இருக்கேன். எந்த வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கோம். நாங்கள் 5 பேர் ஒரு டீமாக இருக்கோம். எவ்வளோ என்ன வேலை இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். இது வந்து எங்களுக்கு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு 21 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 21 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பார்த்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு என்னென்ன ஹெல்ப் பண்ணும், அவங்க பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே நாங்கள் கோஆர்டினேட் நாங்கள் வந்து பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் எங்களோட டீமோட நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா மாசா மஹால் போகிறோம். ஸோ இந்த மாசா மஹால் வந்து இவங்களோட கிளைண்ட் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 16 சேனல் டிவி 2 போட்டு 32 கேமரா அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்டில் போய் இப்போ டேரெக்டாக உங்களை மீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாசா மஹால் வந்திருக்கோம். இந்த மாசா மஹாலில் வந்து நம்ம யூவிஷன் கேமராஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 32 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது இன்ஸ்டால் பண்ண நம்ம டிஜிட்டல் ஐசோலேஷன் அபாஸ் தான் பண்ணியிருக்காங்க. வாங்க மாசா மஹாலுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். மாசா மஹாலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே எங்கெங்கே கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ட்ரிலேயே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் அவங்க லேயிங் பண்ணியிருக்காங்க, பைப் ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவுட் சைட் கேமராஸ் இந்த பாயிண்ட்லேயே ஒரு 3 கேமராஸ் போட்டிருக்கோம். இந்த பில்டிங் சுற்றி மொத்தம் 32 கேமராஸ் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 கேமராஸ் போட்டிருக்காங்க. மாசா மஹாலில் கேமரா இப்போ சர்வீஸ் பண்ணிட்ருக்காங்க, அவங்க கேமரா பொசிஷன்ஸ் இப்போலாம் வச்சிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ மாசா மஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாஸ் தான் இங்கே மொத்தம் 22 கேமராஸ் மாட்டியிருக்காங்க டிஜிட்டல் ஐசோலேஷன்ஸ். இங்கே மொத்தம் நீங்கள் எத்தனை கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க?
இங்கே நான் 22 கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 22 கேமரா, ஒரு டிவியாரா ரெண்டு டிவியா? ரெண்டு டிவியா பாய். 16 சேனல்ல ரெண்டு. 16 சேனல்ல ரெண்டு போட்டு மொத்தம் 22 கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணலாம். மொத்தம் எத்தனை கேமரா இங்க இன்ஸ்டால் பண்ணலாம்? மொத்தம் இங்க வந்து 32 கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். 32 கேமரா இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு 10 கேமரா பஃபர் இருக்கு. 10க்கும் வயர் தள்ளி இருக்கீங்களா? வயர் போட்டுருக்கேன் பாய். போட்டுருக்கீங்க. கேமராஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணனும். பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நம்ம டீம் வந்து ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இன்னும் 10 கேமரா அவங்க இன்ஸ்டால் பண்ணனும். இப்போ நம்ம கிட்ட வாங்கிருக்க ஸ்டாக்ல அந்த 10 கேமராஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ண போறேன்னு சொல்றாங்க. சோ நம்ம டீம் வந்து இங்க ஃபுல்லா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் அப்பாஸ் பாஸ் ஃப்ரம் டிஸ்ப்ளே ஐசோலேஷன் பாத்தீங்கன்னா இங்க 22 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இங்க தான் ரெண்டு ரேக் வச்சிருக்காங்க. ரெண்டு 16 சேனல் டிவியர் போட்டுட்டு இங்க இதுல ஒரு ரேக்ல ஒரு 16 சேனல் டிவியர், அந்த ஒரு ரேக்ல 16 சேனல் டிவியர் போட்டு ரெண்டு அவுட்புட் கொடுத்து இங்க கேமராஸ் எல்லாமே இங்க வீவ் பண்ண விட்டுருக்காங்க. பா இங்க கேபிளிங் எல்லாமே எப்படி மொத்தமா இங்க கொண்டு வந்துட்டீங்களா எல்லாமே? ஆமா பாய், எல்லா கேபிளிங்கும் வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இதுல இங்க வந்து நம்பர் ஆஃப் கேமராஸ் வந்து இருக்கு. இங்க சம் நம்பர் ஆஃப் கேமராஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. இது மொபைல்ல பார்க்க முடியுமா? மொபைல்ல பார்க்க முடியும். லைவ் ஈவினிங் லைவ் ஈவினிங் கொண்டு எங்க இருந்தாலும் பார்க்கலாம். எங்க இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே. இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துறோம். ஓகே. சோ நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகே. இதுல போட்டுருக்க கேமராஸ் எப்படி எல்லாமே யூவிஷன் கேமராஸ் போட்டுருக்கீங்களா? ஆமா பாய், யூவிஷன் அப்ப எல்லாமே யூவிஷன் கேமரா யூவிஷன் டிவி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல போட்டுருக்க மெட்டீரியல் எல்லாமே யூவிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.